வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செகண்ட் இயர் முடிய போதில்ல, இனி அடுத்த பிளாக் மாற்றுவாங்க. ஸோ அதனால் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். இப்போ வந்து சரி, என்னென்ன திங்ஸ் நாங்கள் கொண்டு வந்தோம், என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி ரூம் டூர் பிளஸ் வாட் ரூப் டூ சி டூர் அந்த மாதிரி போடலான்ட்டு ஒரு பிளான்ல எடுத்துட்ருக்கேன். ஓகேவா? சரி, அப்படியே வாங்க பார்க்கலாம். ஹாஸ்டல் டூர் வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், வேணா போய் பார்த்துங்க. ஏன்னா ஹாஸ்டல் வரவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கும், இப்படி தான் ரூம் இருக்கும் அப்படின்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னென்ன கொண்டு வரலாம் திங்ஸு அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க எல்லாம் ரூமுக்குள்ளே, எல்லா ரூமுக்கு வெளியே. நான் வந்து அது வந்து கடைசி ரூம் முன்னாடி ஒரு ரூம் ஒன்று பார்த்துருக்கீங்க மேடம். சரி, பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ரகட் பை ரூம், இது வந்து பிகாம் பயந்து. சரி, ரூமில் இந்த இடம் இது வந்து பிகாம் பயந்து. அப்புறம் இது வந்து பிசிஏ, இந்த பிசிஏ பையன் வந்து என்ன சொல்கிறது, அதிகமே கூட பேசணும்னா நல்ல பையன் வச்சுக்கணும்ல. அப்புறம் இது வந்து இந்த டாபிக் நம்ம எடுக்க வேணாம், ஏன்னா இது வந்து வேற ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க, அதனால எடுத்தோம்னா அப்புறம் சண்டைக்கு வந்துடும் அவங்க குடும்பத்துலேருந்து. ஸோ அதனால அதை எடுக்க வேணாம். இது வந்து என் பிளேஸு, என் பிளேஸு எப்படி எல்லா பெட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க, நான் ஒன்று தான் பெட்டை எடுத்து வைக்காது சொல்லிட்டு இருக்கேன். சரி, ரூம் டூர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்காது இருக்கேன். இங்கே இருந்து சரி, இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வந்து எதுன்னு பார்க்கலாம்னா அடியிலேருந்து பார்ப்போம், ஏன்னா அடியில் நான் நிறைய வச்சுருப்பேன். சரியா? ஸோ அதனால அடியிலேருந்து பார்க்கலாம். அடியில் பார்த்தீங்கன்னா எங்கே வந்து அதிகமா இருக்கும். இருங்க, நான் ஒவ்வொன்றா எடுத்து காட்டுறேன். அடியில வந்து ரீசெண்டா போவோம். ஃபர்ஸ்ட் வந்து வாலிபால் இருக்கு, இது வந்து நான் கொண்டு போய் கொடுக்கணும். நான் இங்கிருந்து எடுத்து வந்தேன், வீட்டு ரூம்ல இருந்து எடுத்து வந்தேன், போய் அங்கே கொண்டு எடுக்கணும். நீங்க பாத்துருப்பீங்க சாட்சில வாலிபால் வாழ்க்கை எடுத்து வந்தேன். அதனால ஃபர்ஸ்ட் வந்து செருப்பு, நீங்க கொண்டு வர முக்கியமா பொருள் வந்து செருப்பு வேணும். பாத்ரூமுக்கு ஒரு செப்பல் வேணும், அப்புறம் வெளியே தொடர்க்கு ஒரு செப்பல் வேணும். ஏன்னா பாத்ரூமுக்கு வந்து இந்த செப்பலை தொட்டு பண்ணீங்கன்னா வலி கொடுத்து வந்துருவீங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த செப்பல் எடுத்து வந்தேன். இது வந்து அம்மா வாங்கி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து இல்லை என்னது பேர் கிராக்ஸு, கிராக்ஸு. அடுத்தது ஸ்லைடர் ஒன்று வச்சுருக்கேன். எதுக்கு இத்தனை திருமணம் கேட்பீங்க, பட் இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்லைடர் ஒன்று, அப்புறம் இந்த செருப்பு ஒன்று இருக்குது, இன்னொரு அடியில் இருக்குது. அப்புறம் இது என்ன செருப்பு தெரியல, இது நான் எதுக்கு வாங்கினேன்னு தெரியல. மூணு டைம் என்ன மோதல் போட்டேன், மதி போடவே இல்லை. அடியில் பக்கெட் இருக்கும், பக்கெட்லாம் கொண்டு போய் துணி துவைக்கிறது வச்சுட்டேன். நடியில் அவ்வளோதான் இருக்குது. பெட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா கொஞ்சம் பிரெத்தாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க, ஏன்னா இல்லை ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி வாங்கிங்கன்னா கீழப்படுத்திருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பிரெத்தாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது, அது ஒன்று பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் இது இது என் ஐடி கார்டு, காலேஜ் ஐடி கார்டு மட்டும் தொங்க விட்டுருக்கேன். இங்கே வந்து ஆக்சுவலாக சரட்டுலாம் மார்க்ஃபெக்டாக வாங்கிட்டு வந்தேன், நான் அது நிற்கலை. ஸோ அதனால் அது மட்டும் தொங்க விட்டுருக்கேன். காளி இருக்குது, காளிக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா பிளேட் ஒன்று இருக்கும், பிளேட்லாம் தேவையில்லை. ஸோ அதனால் பிளேட் ஒன்று, ஸ்பூனு, அப்புறம் மாத்திரை, ஒரு காய்ச்சல் மாத்திரை, சளி மாத்திரை, அதெல்லாம் இருக்கும் உள்ள. வேறு என்ன, வேறு நோட்டெல்லாம் இருக்கும் உள்ள, நோட்டெலாம் ஃபஸ்ட்டு சேர்ந்து என்ன கொண்டே போகல. ஸோ அதெல்லாம் இருக்கும். அப்புறம் இது வந்து இந்த சைடு வந்து இதுவும் ஷூ தான் இருக்குது, எதுக்கு இத்தனை பார்க்கிங்க, பட் இருந்தாலும் ஒரு ஷூ, ஒரு நாலு ஷூ இருக்குது, அது அப்புறமே பார்ப்போம். இங்கே ஒரு ஷூ வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து லேப்பு, லேப் எடுத்து பார்த்தா குஷின் பேப்பர், குஷின் பேப்பர் ஒன்று, ஹால் டிக்கெட் ஒன்று, அவுட் பாஸு, இத்தனை வச்சுருக்கேன். இதெல்லாம் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணும். குஷின் பேப்பர் எடுத்துகிட்டு போயிடுவேன், ஹால் டிக்கெட்டே நாளைக்கு கூட முடிஞ்சு அதோட வேல்யூ. அப்புறம் இது சிடி ரூம் சாவி, இதை கொண்டு போய் சாப்பிட்டு கொடுக்கணும். மித்ததெல்லாம் ஃபேக்ட்ரி போடுற கவரு சீட்டு, அப்புறம் அவ்வளோதான் இருக்கு. இங்கே வாட்டர் பாட்டில், வாட்டர் பாட்டில் வந்து கொண்டு வர வந்து கொஞ்சம் பெருசாக கொண்டு வந்துருங்க, ஏன்னா கீழே போய் பிடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் வந்து தண்ணி பத்தாது, ஒரு அரை நாள் ஒருக்கா போய் பிடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த இது இருக்கக்கூடாதுன்னா போய் பிடிச்சிட்டு வந்துடுங்க, அதான் பிரச்சனை இல்லை. சரி, பிடிச்சிட்டு வந்துடுங்களே. 3 லிட்டர் வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி கொஞ்சம், 1 லிட்டரே ஒரு 3 பாட்டில் இல்லையா 2 லிட்டர் அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கோங்க வாங்கும்போது. ஸோ அதனால் அது பிரச்சனை இருக்காது. சரி, இப்போ என்ன பண்ணலாம், வாட்டர் ப்ரூஃப்ல போகலாம். இது வந்து பேக்கு, இது வந்து நான் ஆக்சுவலாக காலேஜ் போன பிறகு வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதை நான் கொண்டு போகிறதுல இதை காலேஜுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன். கருப்பு கருப்பா, சி கருப்பு கருப்பா தொங்குது அப்படின்னு. இது வந்து பிளேசரு, திங்க்லாம் வந்து யூனிஃபார்ம் போட சொல்லுவாங்களா, ஸோ அதனால கோட்டு மேலே கொடுத்துருப்பாங்க, பிளேசர் சொல்லுவாங்க, சாரி பிளேசர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுவேன் என்னோட ஏதோ சைடு, இந்த ரெண்டு சைடில் ஏதோ சைடு அட்டாச் பண்ணுவேன் பார்த்துங்க. சரி, இப்போ வாட்ரூப்பை ஓபன் பண்ணி என்னென்ன ஹீரோவா இந்த என்ன சொல்கிறீங்களோ சொல்லிங்க. இது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கண்ணாடி இருக்கும், கண்ணாடி கொண்டு வர தேவையில்லை. எங்கள் பிளாக் பார்த்தீங்கன்னா கொண்டு வர தேவையில்லை, எல்லாம் கொண்டு வந்துங்க. மோஸ்ட்லி மோஸ்ட்லி கொண்டு வந்தால்தான் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் கொண்டு வந்துங்க. இப்போ வாங்க உள்ள இந்த சைடு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நானாக வச்சுருக்கிறது வந்து என்ன இருக்குது, இங்கே ஹாஸ்டல் வந்தால் போடுறதுக்கு ட்ரெஸ் வச்சுருக்கேன்.
அப்புறம் கர்ச்சீஃப் இன்னர்ஸ் இருக்கு. அதெல்லாம் நான் ஒரு நாலு செட்டு அஞ்சு செட்டு கொண்டு வந்திருக்கேன் மேக்ஸ் மினிமம். ஏன்னா அதுதான் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு துவைக்கிறது கடுப்பாக இருந்தாலும் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நாலு செட் அஞ்சு செட் பண்ண வந்துட்டீங்கன்னா ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் சட்டை வந்து மினிமம் ஆறு சட்டை இருந்ததுனா பிரச்சனை கிடையாது. என்கிட்ட வந்து வீட்டிலேருந்து ஒரு அஞ்சு சட்டை தூக்கிட்டு வந்தேன். அப்புறம் யூனிஃபார்ம் கொண்டு ஒரு ஒம்பது சட்டை இருக்கு என்கிட்ட. ஃபேண்ட் வந்து நீங்கள் மூணு ஃபேண்ட் இருந்தாலும் ஓகே, அதையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மினிமம் மூணு ஃபேண்ட்டு இருந்தால் போதும் வாரத்துக்கு. அடுத்தது வந்து பவுச் இருக்குது, பர்ஸு பவுச்சுங்கிற பர்ஸு இருக்கு. அப்புறம் லெட்டுக்கு ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இதெல்லாம் ஏர்பாட்ஸ் பாக்ஸு, இது வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட பாக்ஸு, இது வந்து இந்த ஃபாஸ்டாக்கோட வாட்ச் பாக்ஸ். இது இது எல்லாம் எதுக்கு எட்டு வந்தனே தெரில. அடுத்தது வந்து இது வந்து ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒட்டுக்காக வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கின வாட்சு. ஸோ அதுக்கப்புறம் வேஸ்லின் நெகவெட்டி எட்டு வந்துடுங்க, வேஸ்லின். அப்புறம் டீ குடிக்கிறதுக்கு கப்பு. அப்புறம் எனக்கு வந்து டிஷ்யூ பேப்பர் ஒரு சில ப்ராப்ளம் இருக்காட்டி டிஷ்யூ பேப்பர் எடுத்தாங்க. வேறு என்ன பெல்ட்டு சாக்ஸு, சாக்ஸு ஒரு மூணு செட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து அஞ்சு செட்டு எடுத்தேன், ரெண்டு ரெண்டு செட்டு வந்து உள்ளே இருக்குது, மூணு செட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் மூணு செட்டு எடுத்துங்க. அப்புறம் கொண்டு வந்தீங்கன்னா பிளாக் ஃபேண்ட் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஏன்னா பிளாக் ஃபேண்ட் தான் எந்த சட்டைக்கு போட்டாலும் மேட்ச் ஆகும். சப்போஸ் எதுவும் மேட்ச் ஆகாது இருந்தால் பிளாக் ஃபேண்ட் தூக்கி போட்டுக்கலாம். ஸோ அதனால் பிளாக் ஃபேண்ட் வந்து போட்டுங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா, நீங்கள் உள்ளே என்ன இருக்குன்னா பவுடரு, அப்புறம் நான் வந்து சந்தனம் வைப்பேன். இது வந்து தண்ணீர் சந்தனம்னு சொல்லுவாங்க, அது வந்து வைப்பேன். ஸோ அதனால் அது. அப்புறம் பவுடர் டப்பா எண்ணெய் சீப்பு அது வந்து இதில் இருக்குது. இங்கே பட்ஸ் வந்து முக்கியமான ஒன்று, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா பட்ஸ் வாங்கிக்கோங்க. அப்புறம் கத்தி, கத்தி வந்து யூஸ் ஆகும். ஏன்னா யூஸ் ஆகாத மாதிரி தெரியும் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ ஆனால் யூஸ் ஆகும் கத்தி. ஸோ அதனால் அது கண்டிப்பாக ஒன்று வாங்கிங்க. அப்புறம் சிசர் ஒன்று வாங்கிக்க. அப்புறம் ஸ்டாப்லர், அசைன்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டாப்லர். ஏ ஃபோர் ஷீட் வந்து ஒரு நீங்கள் அப்போ அடிக்கடி வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, இல்லை பண்டிலாக வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது, பண்டில் அப்பப்போ எடுத்துக்கலாம். ஸோ அதனால் அது பார்த்துக்குங்க. அப்புறம் பர்ஃப்யூமு, பர்ஃப்யூம் வந்து நான் யூஸ் பண்ணேன், உங்களை உங்கள் ப்ரிஃபரன்ஸ் இதெல்லாம். பர்ஃப்யூம் வாங்கினா வாங்கினா என்ன விட்டுருவோம். அப்புறம் எங்கள் காலேஜுக்கு வரனா கண்டிப்பாக படம் வாங்கிக்கோங்க. ஏன்னா எப்போ மழை பெய்யும் எப்போ என்ன வரும்னே தெரியாது. ஸோ அதனால் எங்கள் காலேஜுக்கு வரனா படம் வாங்கிங்க. ஆனால் நான் யூஸே பண்ணல, மேக்ஸிமம் யூஸ் பண்ணல. நீங்கள் கண்டிப்பாக மழை வரும் கண்டிப்பாக. ஸோ அதனால் யூஸ் பண்ண மாட்டேன்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா கண்டிப்பாக ஒன்று வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து இப்போ பாக்ஸு, இப்போ வந்து இதில் பத்து கிளிப்பு நினைக்கிறேன் மேலே நாலஞ்சு கிளிக்கு லாரி லிக்பாக்ஸு. அப்புறம் நீங்கள் லிக்விட் யூஸ் பண்ணோன்னா லிக்விட் துவைக்கிறதுக்கு, இல்லைன்னா சோப்பு சோப்போடு யூஸ் பண்ணோம்னாலும் ஓகே, நான் லிக்விட் தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் கம்ஃபர்ட்டு, கம்ஃபர்ட் எப்பாச்சும் யூஸ் பண்ண வரார், அது ஒன்று. அப்புறம் ரூம் ஸ்ப்ரே ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தேன், இன்றைக்கு மூவே இல்லை சும்மா வாங்கிட்டு வந்தேன், எனக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கல, வாங்கினதுக்கப்புறம் தான் பிடிக்கல, சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். அடுத்தது வந்து ஷூ, அங்கேயே ஒரு ஷூ வச்சுருக்கிறேன். ஆனால் இந்த ஷூ எதுக்கு வாங்கினேன் எனக்கு தெரியல. இங்கே ஒரு ஷூ இருக்குது, இது வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய கதை. சென்னைக்கு ஒரு வேலையாக போகும்போது வாங்குது, யாரும் ஃபஸ்ட் நாள் போட்டு போயிடாதுங்கிற யூஸுக்கு ஒரு சஜஷன். ஸோ அது குட்டி எதுக்கும் இருக்குது, ஆனால் இது ஒன்றும் இல்லை. இது வந்து கீழே இருக்கிற போடப்போ ஒன்றும் இருக்காது, கவர் மட்டும் இருக்கு. ஒரு தடவை மாஸ்க் போகிற பழக்கம் இருக்கும். ஸோ மாஸ்க் போகிறமா இருந்துச்சுன்னா மாஸ்க்கு ஒரு பண்டில் இல்லைனா ரெண்டு பண்டில் வாங்கிக்காதுங்க. ஏன்னா மாஸ்க் ஒருத்தர் போடுவாங்கன்னு போட்டுட்ருக்காங்க, நானே பாய்ச்சி போடுவேன் ரொம்ப. ஸோ அதனால் வந்து மாஸ்க் வந்து யாராச்சும் தேவைன்னா வாங்கி தந்துருக்கேன், யூஸ் பண்ணுறவங்க அவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கிறது. ஸோ இதுதான் மேக்ஸிமம் தேவையான பொருள், வேறு வேறு என்ன எதுவும் யூஸ் பண்ண மாதிரி இல்லை. அப்புறம் லாண்ட்ரி போடுறதுக்கு இதோ பச்சை கலர் இருக்குது பார்த்தீங்களா, லாண்ட்ரி போடுறதுக்கு இதை வாங்கிட்டு வந்துங்க. ஓகேவா, ஏன்னா இது வந்து தேவையான ஒன்று. நானும் வேணாம் தான் ஃபஸ்ட்டு யோசித்தேன், அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு யூஸ் ஆகுது. எங்கள் அக்கா வாங்கிட்டு போக சொல்லலாம். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது, நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதனால் இதை மறந்தால் வாங்கிட்டு வந்துருங்க. வேறு என்ன, ஷூ வந்து இங்கே போட சொல்லுவாங்க எல்லோரும், மேக்ஸிமம் இங்கே ஷூ தான் போட்டுருப்பாங்க. அதனால் ஒயிட் ஷூ வந்து கண்டிப்பாக வாங்க, ஏன்னா அதுதான் எந்த சட்டைக்கு இருந்தாலும் மேட்ச் ஆகும். ஒயிட் ஒன்று, ஏன்னா பிளாக் பிளாக்லேயே டிசைன் போட்டது, ஒரு பியூர் பிளாக்காக வாங்கிடாதீங்க, டிசைன் போட்டது தான் வாங்குங்க. ஏன்னா அதுதான் பிரச்சனை இல்லை, இதே ஷர்ட்டு எதாக இருந்தாலும் அது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிடும். ஸோ அதனால் ஒயிட் வந்து பிரச்சனை கிடையாது, ஒயிட் ஒன்று வாங்கிக்கோங்க. பச்சை ஹெட்செட்டு அதெல்லாம் வந்து வாங்கி வச்சு வச்சுக்கிறது நல்லது, ஏன்னா ரூமில் இருக்கும் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால் நம்ம நைட் யூஸ் பண்ணுவோம், எப்போனாலும் யூஸ் பண்ணுவோம் ஃபோனை. ஸோ அதனால் ஏர்பாட்ஸு இல்லைன்னா பேண்ட் நெக் பேண்டு இல்லைன்னா ஹெட்ஃபோன் ஏதோ ஒன்று வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏர்பாட்ஸ் வாங்கினா மைக்கு குவாலிட்டி நல்லா இருக்கிறதா பார்த்து வைங்க, ஏன்னா அப்புறம் கால் பேசுறதுக்கெல்லாம்
சங்கட்டமாக இருக்கும். அதனால் மைக் குவாலிட்டி நல்லா இருக்கா தான் வைங்க. மேலே நெக் பேண்டு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. துண்டு வந்து ரெண்டு வச்சுங்க, ஒன் வீக் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இன்னொரு வீக் வந்து இன்னொன்று யூஸ் பண்ணிங்க. அப்புறம் இன்னர் அதெல்லாம் வந்து ஒரு ஆறு அந்த மாதிரி கொஞ்சம் ஹை அமௌண்ட்டாக வச்சுங்க. துவைக்கிறதுக்கு எதாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஒரே இன்னர் சொல்ல கூடாது போடாது. அது ஒரு சஜஷன் வேறு என்ன, அவ்வளோதான். அப்புறம் இது வந்து பெட்டு கவர்லாம் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்துருந்துக்காது நல்லது. கலர் கலராக இங்கே ஸ்டிக் யூஸ் பண்ண முடிச்சுருந்தா ஸ்டிக்கு அது. அப்புறம் நான் பிளேட்டெல்லாம் இங்கே கொடுத்துருவாங்க. சப்போஸ் அந்த பிளேட் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் உங்கள் பிளேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் பிளேட் எடுத்து வந்தேன், சப்போஸ் பிடிக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஸோ அதனால் அதையும் யூஸ் பண்ணிட்டேன். ஸ்பூன் ஒன்று எடுத்து வந்துருங்க. ஸ்பூன் எப்போ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியாது ஸ்பூனு. அப்புறம் கூட்டுறக்கு வந்து இது உள்ள கூட்டுறக்கு மாறு சீவக்கட்டை அது, அப்புறம் டஸ்ட்பின், மேட்டு, அப்புறம் லாக்கு. லாக் வந்து எடுத்து வந்துருங்க. லாக் வந்து காமனாக வாங்குற மாதிரி இருக்கும், இல்லை யாரோ ஒருத்தர் வாங்கிட்டா சொல்லுங்க, அப்புறம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கங்க. அதே தான் எல்லாத்துக்கும் சீவக்கட்டையும் அதே மாதிரி தான். அப்புறம் டஸ்ட்பினும் அதே மாதிரி தான். டஸ்ட்பின் வந்து வெளியே வச்சுருப்பாங்க, ஆனால் வெளியே போய் போகிறதுக்கு வந்து நாம் எவ்வளோ சாப்பிடுவோம் என்னென்னு என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் உள்ள ஒரு டஸ்ட்பின் வச்சுக்காது நல்லது. அப்புறம் மேட் வந்து நாலு பேர் வச்சுருந்தீங்கன்னா ஓகே, இல்லைன்னா மேக்ஸிமம் ரெண்டு மேட்டாச்சு எங்கள் ரூமுக்கு. ஆனால் எதுக்கு யூஸ் ஆகும் எப்படி யூஸ் ஆகும் தெரியாது, ஆனால் மேக்ஸிமம் ரெண்டு மேட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ரூமுக்கு. இல்லைன்னா நாலு பேர் வச்சுருந்தாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் ஹேங்கர் நம்ம வராதிங்க. ஹேங்கர் வந்து ஹேங்கர் வந்து எடுத்து வந்துருங்க, ஏன்னா துணி மாற்றுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ துணி காய போடுறீங்க, ஏன்னா மேக்ஸிமம் அவங்க வெளியே வந்து இடம் பார்த்தா நிறையா பேர் துவைச்சா. ஸோ அதனால் இந்த மாதிரி ஹேங்கர் இருந்துன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் ஹேங்கர் எடுத்து வந்துருங்க, ஹேங்கர் வாங்கிட்டு வந்துருங்க மறந்துடாத. அவன் இந்த பொருள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கம்ஃபர்ட்டாக ஹாஸ்டலில் இருந்துக்கலாம், அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இந்த வீடியோ பிடிச்சா பிடிக்கலையோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.